ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே, அதாவது ஒரு சன்னி டே தான். லஞ்ச் டைம் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த லோக்கல் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அல் பஸ்திக்கியா அப்படின்ற பிளேஸில் தான் இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த லொக்கேஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களை டைரெக்டாக சர்ருன்னு கொண்டு வந்து இங்கே விட்டுரும் துபாயில். துபாய் வந்து செம வெயில், இது கொஞ்சம் மர நிழல்ல நான் இருக்கேன், நீங்க கொஞ்சம் அப்படியே அந்த சைடு பாருங்களேன் எவ்வளவு வெயிலா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க அங்கே பாருங்க, ஃபயர் நெருப்பு எரியுதுங்க. ஓ மை காட், ஓ வெயிலா? ஓ, இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? அது பசிக்குதுன்னு அர்த்தம். கேமலுக்கு பசி, நமக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லுங்க, வாங்க போவோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் கம் ஹியர், யூ கேன் சிட், ரிலாக்ஸ். அதாவது இந்த கேமல் மில்க்ல பண்ண மில்க் ஷேக்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. அதை யூ கேன் கிராப் இட் அண்ட் யூ கேன் ஹேவ் இட் ஹியர். அண்ட் வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் பானைலாம் வச்சிருக்காங்க. இந்த மண் பானைலாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இதுக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க, இதை தொட்டால் அவ்வளோ சில்லுன்னு இருக்கலாம். இதுக்குள்ளே வந்து அவங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிடலாம். ஹாய் மேம். ஓகே, நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் சீட்டிங் லொக்கேஷன் இருக்கு. நல்ல இந்த அரேபியன் ஸ்டைலில் நம்ம உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிஸ் வந்து கீழே, அதாவது இந்த மந்திலாம் சாப்பிடும்போது கீழே உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல ஃபேமிலியோட, அந்த மாதிரி ஒரு போர்ஷன் வந்து ஒரு ரூம் வந்து அங்கே இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அந்த ரூமை வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷூவை கழட்டிடலாம். வெல்கம் டு மை ரூம். ஓகே ஓகே. ஸோ நல்ல ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த இடம் வந்து ஒரு ஐடியல் பிளேஸ். வாவ். ரெஸ்டாரண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இதுதான் இருக்கும். அண்ட் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சால்ட் பெப்பருக்கு வந்து இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து சால்ட் அண்ட் இது வந்து பெப்பர். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, மேலே இருக்க ஹோல்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா லிமிட்டடாக சால்ட்டு, மூணு ஹோல்ஸ்னால் பெப்பர். இதுதான் வந்து நம்மளோட உலக வழக்கம், அதை இவங்க மாற்றலன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். இங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தது எதுக்கு அப்படின்னா, என்னோடய ரைட் சைடில் இருக்கிறது வந்து கிச்சன் அண்ட் இந்த சைடில் இருக்கிறது வந்து பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் துபாய் ஃபெஸ்டிவல் வின்னர் வந்து இவங்க டாப் 10 எமிரேட்டி ஹிடன் ஜெம்ஸ் 2017 வந்து வாங்கியிருக்காங்க, which is really very good. And adu mattum illama inga konja antiques vandu vechirukanga, adhiyum vandu Mr. CM ku kaatuvaru. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சுமித் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹலோ, ஹாய், வெல்கம் டு லோக்கல் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் எவ்ரிவன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து வி ஆர் ஹெட்டிங் டு தி அப்ஸ்டேர்ஸ். ஆக்சுவலாக அந்த வின்டர் சீசன் வந்து வரும்போது ஆஃப்டர்நூனில் இங்கே உட்காந்து டைனிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டைனிங் இங்கே பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ரொம்ப ஹீட் இல்லை, பட் கொஞ்சம் ஹீட் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் இங்கே வரும்போது. ஸோ இந்த இடத்துல இப்பவும் நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்ம வந்து பார்த்தோம்ல நிறைய பேர் வந்து இந்த ஓப்பன் பஸ், டபுள் டெக்கர் பஸ்லலாம் வந்து வெளியவே உட்காந்து போகிறாங்க. அதுவும் ஒயிட் பீப்புள் தான் போகிறாங்க.
அவங்க வந்து வெயில்லாம் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க வந்து இந்த என்விரான்மெண்ட்டை நான் அப்படியே விட்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே தான் வந்து சாப்பிடுவாங்க. இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து சின்ன இந்த மூங்கில் இருக்குல்ல, மூங்கில்ல சின்ன சின்ன ஸ்டெம்மை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்பு வந்து பாருங்கள், பல்பு வந்து நல்ல ஒரு ஆஸ்ட்ரிச் முட்டை சைஸில் இருக்குது. ஏன் உங்களுக்கு எதை பார்த்தாலும் சாப்பாடாக தான் தோணுமா? ஏன் அப்படிதானே நம்ம சொல்லணும், ஃபுட்டு வந்து ஏன் எவ்வளோ கலைநேயத்தோடு பண்ணியிருக்கோம். அப்போ ஆஸ்ட்ரிச் முட்டை ஞாபகம் தான் ஏங்க, ஃபுட்டும் எமோஷனும் ஒன்றுங்க. ஃபுட் வித்தவுட் பீப்புள் இஸ் ராங், ஃபுட் வித்தவுட் பண்ண ஒரு மில்க் ஷேக் வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் கேமல் மில்க், ஒட்டக பால், அப்புறம் ஒட்டக கறி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டவுன் சிஎம். ஓகே, ஸோ கேமல் மில்க் ஷேக் வந்து நம்ம குடிச்சிடலாம். ஸோ கேமல் மில்க் ஷேக் ஒட்டக பாலில் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து என்னென்னா டேட்ஸ் வித் கேமல் மில்க் ஷேக், அதான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்ஸ் சிரப். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல, ஒருவேளை இந்த டேட்ஸோட மில்கை மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா ஒரு சாக்லேட் மில்க், அதாவது கோல்டு சாக்லேட் மில்க் குடிச்சா நமக்கு என்ன ஃப்ளேவர் வருமோ அந்த ஃப்ளேவர் தான் வருது. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் கேமல் மில்க் வந்து நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை, எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஒரு சாக்லேட் மில்க் மாதிரி தான் இருக்கு, இட்ஸ் கிரேட். கேமல் கபாப் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ கேமல் கபாப் வந்து நம்ம சாப்பிட்றலாம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குபூஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபயரில் ரோஸ்ட் பண்ண கபாப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்கியூவர் வந்து எடுக்கவே இல்லை பாருங்கள், அப்படியே வச்சு கொடுத்துட்டாங்க, ஏய் நீங்களே பிச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ இந்த கேமல் கபாப் கூட வந்து என்ன வரும்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும், இல்லை அப்படின்னா வி கேன் கெட் ரைஸ். ஸோ அந்த ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். ரைஸ் ரைஸ் வந்து பிளெயின் ரைஸ். அண்ட் அந்த ரைஸில் டாமினேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த டேஸ்ட்டை கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஸோ இந்த ரைஸை வந்து இந்த கபாப்ஸோடு தான் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் கபாபில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கேமல் கபாப் டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கேமல் மீட்டோட அந்த மீட்டி ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மட்டன் ஷீக் கபாப் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதை வந்து கேமலில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்குது, பட் அந்த மீட் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, பட் தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இது கூட வந்து இந்த கீரை ஸ்பினச் சாண்ட்விச் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் கிரில்டு டொமேட்டோ கேப்சிகம் அண்ட் ஆனியன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஹாஃப் ஆனியன் அப்படியே வச்சுருக்காங்க இங்கே, அது கூட நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கேமல் பிரியாணி. ஸோ கேமல் பிரியாணி நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், நிறைய ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு அதுலேயே வந்து கேஷ்யூஸு. ஸோ அதையும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கேமல் மீட்டை தான் ஃபஸ்ட்டு எனக்கு தேட தோணுச்சு. கேமல் மீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ்க்குள்ளேயே வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. செம்ம சூடாக இருக்குது. ஸோ ரைஸ் வந்து சேம் ரைஸ் தான், அந்த பிளெயின் ரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் ஆட் பண்ண இந்த கேமல் மீட்டை வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு செமி கிரேவி டைப்பில் இருக்குது. அந்த கேமல் மீட் மேலே தான் இந்த ரைஸை போட்டு நமக்கு கவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கேமல் மீட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்ம சூடாக இருக்குது, ஆனால் இப்படி அமுக்குனாலே நீங்கள் வந்து பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. நல்லா சாஃப்டாகவே இருக்குது கேமல் மீட். ஸோ அதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, கேமல் மீட் வந்து நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். வாய்க்குள்ளே வச்ச உடனே ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் தெரிஞ்சிச்சு. அது வந்து என்ன அப்படின்னா இதில் மசாலா பண்ணியிருக்காங்களா, அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி குக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட் வந்து நல்லா குக் ஆகிருக்கு, அந்த மசாலா குக் ஆனதுனால அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த கேமல் மீட்டில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட், அதாவது ஆடு, அதுக்கப்புறம் பீஃப் இருக்குல்ல, அந்த பீஃபி ஒரு டேஸ்ட் இருக்கும், அது அதுக்கு இன்டர்மீடியட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இந்த கேமல் மீட் இருக்கு. ஸோ ஃபைனலாக வி டிட் இட்.
எஸ் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஆள் ஃபுல்லா சஃபிஷியண்டா சாப்பிடலாம். பீஸ் வந்து அந்த அளவுக்கு நிறையவே வச்சிருக்காங்க பீஸ். ஓகே, மணியும் அதிகமா தான் இருக்கு. கபாபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்கா நீங்க கபாபை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப பசி இருக்கனால நான் ரைஸ் வாங்கிட்டேன். ஸோ பாப்போம். நான் இங்க பக்கத்துல தான் இருக்கு என்னோட ஹோட்டல். தம்பி, நம்ம ஒரு நாளைக்கு ஈவினிங் வந்து அந்த கேமல் பர்கரை சாப்பிடுவாங்க. ஸோ ப்ரோ வந்து அபுதாபியில வந்து நமக்கு ஒரு பெரிய விருந்து, தடல் புடலா கொடுக்க போறீங்களா? குடல் குழம்பு சாப்பிடாத அளவுக்கு ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபுட்டு தான் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து திருப்பி கிளம்ப போகிறோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 1:30 ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக உங்கள் தாட்ஸை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் நான் அந்த கமெண்ட்ஸை படித்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ சி யூ ஆல் இன் தி நியூ வீடியோ. பை 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 பை. ஸோ மிஸ்டர் சிஎம் வந்து இப்போ கேமல் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ண போறாரு. சார், நீங்க இதை பத்தின உங்க கருத்து? கருத்துலாம் கிடையாது, பசிக்குது எனக்கு, சாப்பிடு. பசிக்குதாடி? அப்போ எத்தனை வாட்டிக்கு என்கிட்ட கருத்துன்னு கேட்பேன், நான் ஒரு வாய் வச்சுட்டு உனக்கு சொல்லுவேன். நான் திருப்தியா சாப்பிடுவேன். அப்போ நீ ஒத்துக்கிறியா திருப்தியா நான் சாப்பிட மாட்டேன்னு? தேவையில்லாத விஷயமா. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக நீ அப்படிதான் பண்ணியாகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நீ வந்து ஜாலியாக என் முன்னாடி இந்த மாதிரி கேமராவை என்கிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக சாப்பிடுவேன். இல்லை இல்லை, ஷூட்டிங் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டை ஒருத்த டேஸ்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ இதாக இருக்கும். ஏன் பக்கத்து டேபிள் தாங்கிட்டு இருக்கல? சரி, நீ ஹோட்டலுக்கு போகும்போது பக்கத்து டேபிளில் சாப்பாடு வந்துடும், உனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. ஆமாம் இருக்குங்க. நீங்கள் வேறு என்னடா இப்படி வெளிப்படையாக சொல்லிட்டு? அப்போ உண்மைதான் இல்லை. அப்போ கேமராமேனோட வேலை வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் கேமராமேனாக இருக்கிறது வந்து ரொம்பவே பெரிய லக்கு. ஏன்னா நீயே சொல்லிடு. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் மாதிரி ரொம்ப காரம் கிடையாது. சவுத் இந்தியன் ரொம்ப காரமா ஸ்பைசியா இருப்பாங்க கிரேவி. இங்க வந்து அந்த அளவுக்கு காரம் இல்ல. ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியன், ஹைதராபாடி, கேரளா எல்லாத்தோட ஒரு மிக்சர் மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும். பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, ஸ்பைசி அதிகமாக வேணும்னா உள்ள ரிக்வெஸ்ட் பண்ணால் கொடுப்பாங்க. ஓ ஓகே ஓகே. நம்ம ஸ்பைசி அதிகமாக வேணும்னு கேட்டால் ஸ்பைசி கண்டிப்பாக அதிகமாக வேணும் அப்படின்னீங்கன்னா கேட்டுக்கலாம், கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ அவர் சாப்பிட்டு தூங்க போறாரு. கர்ட் வந்து சாப்பிடவே இல்லைங்க. ஸோ கர்ட் வந்து எனக்கு பிடிக்காது, அதனால சிஎம் ட்ரை பண்ண போறாரு. ஆனால் நானும் ட்ரை பண்ணுவேன், ஏன்னா அதை வச்சு தான் சாப்பிட்டாங்க, வேற வழி இல்லை, நமக்கு ரைத்தா இல்லை. டேய் தம்பி, டேய் எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றாதரா, எங்களுக்கும் வேணும். தருவோம் தருவோம், இருங்க. ரெண்டு ஜீவன் உட்காந்துருக்கு கேமல் பிரியாணியை நம்பி. சாப்பிட்டு தானே இருக்கீங்க, அது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். தயிர் ஊத்தியா? உனக்கு வந்து தயிர் பிடிக்கும்ன்றதுக்காக நீ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். தயிர் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ப்ரோ, கேமல் பிரியாணி சாப்பிட ரெடி ஆகிட்டீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேமல் பிரியாணி வந்து கேமல் எடுத்துக்கோம். கேமல் ஓகே. கொஞ்சம் ரைஸ் எடுத்து. ஓகே. கேமலுக்கு டெக்ஸ்டர் தான் முடியும் நல்லா இனிப்போட பீஃபும் சரி மீட்டும் அந்த இன்டகிரேட்டடாக இருக்கு. அந்த மிடில் மிடில் இருக்குது ஆட்டு கறிக்கும். ஓகே, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ, பிரியாணி சாப்பிட போகிறோம் கேமல் பிரியாணி.